பிளவ வருடத்தின் சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் தொடங்க இருக்கிறது இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் அழைப்பார்கள் எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்துவது நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானே அப்படிப்பட்ட சூரிய பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் காலமே இந்த வைகாசி மாதம் சூரியனின் வகை கிரகமான சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்றார் அவருடன் சுக்கரன் புதன் ராகு பகவான் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் செவ்வாய் சந்திரனோடு இணைந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கரன் மிதுன ராசிக்கு செல்கிறார் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கரமங்கல யோகத்தை உருவாக்குகிறார் பின்னர் வைகாசி இருபதாம் தேதி கடக ராசிக்கு மாறி அங்கு நீச்சம் பெறுகிறார் கேது பகவான் ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார் பக்ரம் அடைந்த சனி பகவான் மகர ராசியிலும் அதிசாரம் அடைந்த குரு பகவான் ராசியிலும் சென்றிருக்கின்றார்கள் இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வைகாசி மாதம் கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கலாம் வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார் அவரோடு தன பஞ்சமாதிபதியான புதனும் சூரியனும் இணைந்திருக்கிறார்கள் ஜென்மத்தில் ராகுவும் இருக்கிறது ராகுவோடு யோகம் தரும் கிரகங்கள் இணைந்திருப்பதால் பல நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் மாத தொடக்கத்திலேயே பக்ர நிலையில் செஞ்சரிக்கின்றார் அதே நேரத்தில் அதிசார கதையில் இயங்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் பதிகின்றது எனவே பக்ர சனியாக இருந்தாலும் கூட வளர்ச்சியில் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது இருந்தாலும் தொழிலில் சில நல்ல வாய்ப்புகள் வந்து கைனழுவிச் செல்லலாம் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு உங்களோடு பணிபுரிபவர்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் சனி பகவான் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றை ஒன்று அவ்வளவு நல்லதல்ல அதிபதியும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதால் பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உருவாகலாம் உடன் பிறப்புகள் உங்களுடைய கருத்துக்களை ஆதரிக்க மறுப்பார்கள் உங்கள் ராசிநாதனாகவும் ஆறுக்கு அதிபதியாகவும் விளங்குபவர் உங்கள் ராசிக்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் இரண்டும் உங்கள் ராசியிலேயே ஒன்று கூடுவது யோகம்தான் யோகம் இருப்பதால் பொருளாதாரத்தில் திடீர் தன லாபம் கிடைக்கும் தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கலாம் சூரியன் உங்கள் ராசியில் இணைந்திருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் வருகிறார் உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரமாகும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தோன்றலாம் அது இல்லாமல் சம்பள உயர்வும் கிடைக்கும் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களின் பழக்கத்தால் ஒரு சில நல்ல வாய்ப்புகளை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள முயற்சி செய்வீர்கள் பெண்கள் வழி பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் ஜூன் மூன்றாம் தேதி கடகராசிக்கு செவ்வாய் வருகிறார் அங்கு அவர் விரயங்கள் குறையலாம் அதே நேரம் சப்தமாதிபதியாகவும் செவ்வாய் இருப்பதால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் விட்டு கொடுத்து சென்றால் குடும்பத்தில் அமைதி நிலவும் இக்காலத்தில் செவ்வாய் சனியை சப்தம பார்வையாக பார்ப்பதால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம் கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருக சிரிஷம் இரண்டாம் பாதத்தை கொண்டதுதான் இந்த ரிஷப ராசி குடும்பத்தை பொறுத்தவரை சென்ற மாதத்தில் ஏற்பட்ட நிதி நெருக்கடி இந்த மாதம் இருக்காது எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சென்ற பல மாதங்களாக பண நிம்மதியை பாதித்து வந்த சில குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதற்கான காரணம் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த ராகு பகவான் உங்கள் ராசியின் அடைந்திருப்பதே ஆகும் சென்ற மாதம் ஏற்பட்ட அலைச்சலும் குறைவும் இந்த மாதம் இருக்காது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் உங்கள் சக்தியை மீறி இருப்பினும் அலுவலக சூழலில் ஏற்படும் நல்ல மாற்றம் மனதிற்கு உற்சாக

சென்ற மாதம் மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை நீங்கும் அலுவலகத்தில் தொடர்ந்து பல மாதங்களாக ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் வேறு வேலை கிடைக்கும் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை உங்கள் உத்தியோகத்தை அதிகமாக பாதிக்காது சிறு சிறு அசௌகரியங்களை தவிர பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இல்லை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொடர்ந்து லாபம் திருப்திகரமாகவே இருக்கும் குறிப்பாக ஏற்றுமதி துறையில் இருப்பவர்களுக்கு பல கவலை அளித்து வந்த பல பிரச்சனைகள் தொடங்கும் கொரோனா கடுமையாக பாதிக்கப்பட்ட ஆடை உற்பத்தியாளர்களுக்கு அந்த நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் அச்சம் காரணமாக வெளி மாநிலங்களுக்கு சென்றுவிட்ட தொழிலாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்புவார்கள் நிதிநிலையில் ஏற்பட்ட நெருக்கடி இம்மாதம் தளர்ந்துவிடும் கலைத்துறையினருக்கு ஜீவனஸ்தானத்தில் ஏற்பட்டிருந்த தோஷம் குறைந்துள்ளது ஆதலால் தடைப்பட்டிருந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க ஆரம்பிக்கும் தயாரிப்பாளர்களுக்கு நின்று போன படங்களை முடித்து வெளிக்கொண்டு வர உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை உருவாகும் முதல் முறையாக சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் இருந்தால் திருப்திகரமான அளவிற்கு வாக்குகள் கிடைத்திருக்கும் இருந்தாலும் வெற்றி பெறும் அளவிற்கு கிரக நிலைகள் சாதகமாக இல்லை அரசியல்வாதிகளை பொறுத்தவரை பல மாதங்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு முக்கிய கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில்தான் இருக்கிறது தற்போது அத்தகைய கிரக நிலைகள் நல்ல மாற்றம் ஏற்பட்டுள்ளது மேலிடத்தில் உள்ளவர்களுக்கு உங்கள் மீது ஏற்பட்டிருந்த தவறான கருத்துகள் மாறும் பற்றிய பல செய்திகளில் உண்மை இல்லை என்பதை உணர ஆரம்பிப்பார்கள் அரசியல் துறை ஆபத்தானது ஆதாரமற்ற செய்திகள் வசதிகள் ஆகியவை எளிதில் பரவக்கூடும் ஆகவே பலரது அரசியல் நல்வாழ்க்கையை அது பாதித்திருக்கும் தற்போதைய கிரக நிலைகள் அனுகூலமாக மாறியிருப்பதால் கட்சியில் மீண்டும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் விவசாய பணியில் உள்ளவர்களுக்கு வயல் பணிகளில் சென்ற மாதம் ஏற்பட்ட பல பிரச்சினைகள் நீங்கும் கால்நடைகள் குணமடைந்து நோயிலிருந்து மீண்டு வரும் பழைய கடன்களால் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் ஓரளவு இந்த மாதம் குறையத் தொடங்கும் பெண்களுக்கு இம்மாதம் கொடுக்கல் வாங்கல் சீராகும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும் உங்கள் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ள ராகுவினால் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த குடும்ப பிரச்சனையும் ஆரோக்கிய குறைவும் இம்மாதத்தில் குறைந்து வருவதை அனுபவ பூர்வமாக உணர்வீர்கள் வேலை வாய்ப்புகள் கல்யாண காரியங்கள் போன்றவை நடைபெறுவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் தாய் மற்றும் உடன்பிரிப்புகள் நீங்கள் கேட்ட உதவிகளை செய்ய முன் வருவார்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் பணிபுரியும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்றிருப்பதால் மாணவ மாணவியர்களுக்கு இது நல்ல மாதம் என்றே கூறலாம் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு நீங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் பெரியோரின் அறிவுரைப்படி நடந்து கொள்வது நல்லது கிரக நிலைகள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக மாறி வருகிறது ஆதலால் மேலும் சிறிது காலகட்டத்திற்கு நீங்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்வது நல்லது வீண் செலவுகளை தவிர்ப்பது அவசியம் ராக பகவான் உங்கள் ஜென்ம ராசியை விட்டு நீங்குவதற்கு சிறிது காலம் இருப்பதால் இரவு நேர பயணங்களின் போதும் வாகனங்களை ஓட்டும் போதும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள் பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்தால் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபட்டு வாருங்கள் உங்களால் முடியும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை அளித்து வாருங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் மாதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்